Ravi Colors. இது Ravi Departmental Stores இன் உரங்கம். Multi-branded innerwears. இக்கச்சக்க மாடில்கள், டிசைன்கள், varieties and collections. 90s, night suits, sportswear, track pants என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். Ravi Colors. ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி. புதுச்சேரியில் தினத்தந்தி மற்றும் யுவர் பேக்கர் சார்பில் நடத்தப்பட்ட வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு காவல்துறை தலைவர் சந்திரன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரியில் முதல் முறையாக தினத்தந்தி மற்றும் யுவர் பேக்கர்ஸ் நிறுவனம் சார்பில் 4 வாரங்கள் பெண்கள் மற்றும் மாணவர்களுக்கான பல்வேறு போட்டிகள் உப்பளம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் கோடை விழா என்ற பெயரில் நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த 3 வாரங்களாக ஓவிய போட்டி, மாணவிகளுக்கான பல்வேறு தனித்திறன் போட்டிகள், பெண்களுக்கான கோல போட்டி நடத்தப்பட்டது. இந்நிலையில் 4வது வாரமாக மாணவர்களுக்கான வினாடி வினா போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். மேலும் முதல் 3 இடங்களை பிடித்த பள்ளி மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை காவல்துறை தலைவர் IG சந்திரன் வழங்கி பாராட்டினார். நான் டாக்டர் ஆகணும், அதுக்கு உண்டான படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் இருந்துச்சு. ஆனால் அது டாக்டர் ஆகி நான் ப்ரிப்பேர் பண்ணேன், நல்லா ப்ரிப்பேர் பண்ணேன். அந்த 8th, 10th, 11th, 12th எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தேன். ஆனால் என்னுடைய மார்க்குக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த காலத்தில் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்லாம் கிடையாது, அப்போனா கவுண்டி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான் இருந்துச்சு, அதனால எனக்கு கிடைக்கல. ஸோ ஆனால் இப்போ அப்படி கிடையாது, நிறைய மெடிக்கல் காலேஜஸ் வச்சு. ஸோ நீங்கள் எல்லாம் நினச்சிங்கன்னா மெடிக்கல் காலேஜுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஈஸியாக நீங்கள் உங்களால் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா இப்போ 10 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. காரைக்கால், பாண்டிச்சேரி, மாகியானம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 மெடிக்கல் காலேஜ் வந்துச்சு. இப்போ டென்டல் காலேஜ், ஆயுர்வேதிக் காலேஜ், அது இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 10 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இதேபோல் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி தினத்தந்தி பதிப்பக மேலாளர் மாரியப்பன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக பரிசுகளை வழங்கி பாராட்டி பேசிய IG சந்திரன், உயர்வான எண்ணம் கொண்டவர்களாக மாணவர்கள் இருக்க வேண்டும் என்றும், படிக்கும் காலத்திலேயே எதிர்காலத்தில் எந்த நிலையை அடையப் போகின்றோம் என்பதை மனதில் நிறுத்திக்கொண்டு படிக்க வேண்டும் என அறிவுறுத்திய அவர், உயர்நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்றார். ஆண்டுதோறும் மாணவர்களுக்கான போட்டிகளை தினத்தந்தி சார்பில் நடத்தப்பட வேண்டும் என மாணவர்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நான் படித்தது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல, உங்களை மாதிரி கான்வென்ட்ல படிக்கல. நான் படித்தது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஒரு ரூரல் ஸ்கூல். அந்த ரூரல் ஸ்கூல்ல அந்த ஊர்ல பாப்புலேஷன் 500 ஃபேமிலி தான் இருப்பாங்க. அந்த ஸ்கூல்ல தான் நான் தமிழ் மீடியத்தில் படித்தது. 10வது வரைக்கும் நான் அதே ஸ்கூல் தான் படித்தேன். எங்கள் அப்பா அம்மா பெரிய டாக்டரோ, இன்ஜினியரோ, கலெக்டரோ, ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸரோ, அட்வொகேட்டோ யாரும் கிடையாது. எங்கள் அப்பா அம்மா, அப்பா சாதாரண ஒரு, அவர் PUC படிச்சிருந்தார். அவர் வந்து ஒரு சின்ன விவசாயம் பண்ணிட்டு இருந்தார், சின்ன பிசினஸ் பண்ணிட்டுருந்தார் கிராமத்தில். அம்மா 8th கிளாஸ் படிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்கூல் வந்து எங்கள் ஸ்கூலுக்கு வாத்தியார் வரமாட்டாங்க. 5 கிளாஸ் ஒரு நாள் நினச்சுன்னா 2 கிளாஸ் வாத்தியார் வரமாட்டாங்க, 3 கிளாஸ் தான் வருவாங்க. ஏன்னா அந்த ரூரல் ஸ்கூலுக்கு யாரும் வரவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஸ்கூலில் படித்தேன் 10th வரைக்கும். +2லேயும் நான் வந்து தமிழ் மீடியம் தான் படித்தேன். புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள். முத்து சில்க் ஹவுஸ் பாண்டிச்சேரி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.